வணக்கம் நண்பர்களே உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது மேலே எங்கள் வீடு இருக்கும் கீழே வந்து ஒரு மூணு வீடுங்கள் இருக்கும் அவங்க எல்லாமே எங்களோட உறவினர்கள் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க வீட்டில் அவங்க கீழே இருக்கவங்க வந்து மேலே வந்து ஏதாவது ஒன்று சாமான்னு வந்து வீட்டுக்கு தேவையானது அரிசி பருப்பு எதாவது தீந்துருச்சுன்னா வந்து வாங்கிட்டு போவாங்க அதே மாதிரி வந்து மேலே இருக்க எங்கள் அம்மா வந்து திடீர்னு வந்து திடீர்னு போய் காஃபி போட்ரு வாங்கிட்டு வாடா சக்கரை வாங்கிட்டு வா உப்பு வாங்கிட்டுவான்னு என்ன நினைப்பாங்க நான் சொல்லுவோம் அம்மா டப்பா நிறையா தான் எல்லாமே இருக்கே வீட்டில் அப்புறம் எதுக்கு போய் வாங்கிட்டு வர சொல்கிறீங்கன்னு அப்போ அவங்க ரொம்ப முதலாம் பதில் சொல்ல மாட்டாங்க ஒரு அளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் திருப்பி நான் அந்த கேள்வியை கேட்டேன் எங்கள் அம்மாட்ட அப்போ சொன்னாங்க அவங்க நம்மள்ட்ட கேட்குற மாதிரி நம்மளும் அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கேட்டால் தான் அவங்களுக்கும் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் பரவாயில்ல நம்ம மட்டும் கேட்கல அவங்களும் நம்மளை கேட்குறாங்க நம்மளும் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு உதவியாக இருக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்குள்ளார அந்த ஒரு மனப்பான்மை வந்தால் தான் அந்த ஒரு பாகுபாடு இல்லாம பரஸ்பரம் அன்பு பாராட்டுற உறவு நீடிக்கும் இதே தாங்க நண்பர்களையும் காலப்போக்கில் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் நம்ம நண்பர்கள்ன்றது ஒரு பொருளாதார ரீதியா நம்ம வந்து பழகவே கூடாதுங்க பொருளாதாரத்தில் ஒருத்தர் மேலே இருக்கலாம் கீழே இருக்கலாம் இதெல்லாம் கடந்தது தாங்க நட்பு அப்போ நம்ம நண்பர்கள்கிட்ட வந்து ஒருத்தர் நம்மளால் முடியுமா ஏதாவது நம்ம உதவுறோம் உடனே அவங்கள்ட்ட வந்து நம்ம எதாவது கேட்க கேட்கலன்னு போனால் அவங்களுக்கு வந்து ஒரு கில்ட்டு வரவே தேவையில்லைங்க அதுக்கு பதிலாக நம்ம அவங்கள்ட்ட அவங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி நம்ம கேட்கும்போது என்னாகும் பரஸ்பரம் அன்பு இருப்போம் அந்த பரஸ்பரம் அன்பு பாராட்டுற நிலை வரும்போது அது நட்பாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப நன்றி